Hello guys, so welcome to Saki Vlogs. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப லேட் நைட்டில் நாங்கள் ஷாப்பிங் போகிறோம் திரும்பி. ஸோ கொஞ்சம் க்ராசரிஸ் வாங்க வேண்டியது இருந்தது, ப்ளஸ் பாப்பாவுக்கு வந்து ஒரு பிளாங்கெட் வாங்கலாம் அப்படின்னு தான் போகிறோம். ஸோ இது வந்து கிராண்ட் சூப்பர் மார்க்கெட். ஸோ இது வந்து ரொம்ப நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது, வக்ரா ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து எப்படின்னா, இந்த மார்க்கெட் வந்துட்டு இதுவுமே சஃபாரி மால் மாதிரி தான், பட் கொஞ்சம் சின்னது இது, பட் நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் தான் கிடைக்கும். இதை நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக இதை நான் ஷேர் பண்ணுறேன். முன்னாடி எடுத்த வீடியோவில் வந்து கிளியராக என்னால் எல்லா ப்ரைஸஸுமே சொல்ல முடியல. அண்ட் கத்தாரோட கரன்சிக்கும் இந்தியா கரன்சிக்கும் என்ன லைக் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ இப்போது இங்கே வந்து 1 ரியல் அப்படின்னா, கத்தாரில் வந்து 1 ரியல் அப்படின்னா, ஸோ இந்தியன் கரன்சியில் வந்துட்டு உங்களுக்கு 22.8 ருபீஸில் வரும். ஸோ உங்களுக்கு எப்படின்னா, இப்போ நீங்கள் 10 ரியல்ஸ்க்கு ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து 200 to 250 ருபீஸில் வரும். ஸோ இப்போ இந்த டைரி மில்க்லாம் பார்த்தீங்கன்னா, இதோட சார்ஜ் ப்ரைஸ் வந்துட்டு 24 ரியல் போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம ஊர் கரன்சியில் வந்துட்டு 450 to 500 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இங்கே ஃபுல்லாக டேட்ஸ் தான் வந்து ஃபேமஸ். ஸோ கல்ஃப் கண்ட்ரினாலே டேட்ஸ் தான். ஸோ டேட்ஸ் இங்கே வந்து 10 ரியல் 8 ரியல்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 8 ரியல்ஸ்லேருந்து 50 ரியல்ஸ் வரைக்குமே வந்து டேட்ஸ் இருக்கும், லைக் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் அப்படியே மேலே போகிறோம். இங்கே தான் வந்து ஆக்சுவலி பேபி எசென்ஷியல்ஸ் எல்லாமே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ மேலே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸு. ஸோ அதே மாதிரி பேபி ட்ரெஸ்ஸஸ்ஸு, நம்மளோட ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு இந்த செக்ஷனில் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுமே நான் ஒவ்வொரு ப்ராடக்ட் உடனே எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். யாராவது நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து கத்தார் வரீங்க அப்படின்னா, நீங்கள் முன்னாடியே இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இங்கே ஃபேமிலி நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, கத்தாரில் வந்துட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருந்தாலும் ஓகே, கோல்டு ப்ரைஸுமே கொஞ்சம் இங்கே சீப்பாக இருக்கும் இது ரெண்டுமே. ஸோ இதெல்லாம் வந்து கிச்சன் ஐட்டம்ஸு, இதுவும் நம்மளோட ஃபேவரட் ஐட்டம்ஸ் தான். இது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பாட்டில் ப்ரைஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பாட்டில் ப்ரைஸ் வந்துட்டு அரவுண்ட் 14 ரியல்ஸ் வரும். ஸோ 14 ரியல்ஸ்னால் நம்ம இந்தியன் கரன்சியில் வந்துட்டு இது அரவுண்டு, இந்த பாட்டிலே வந்து 250 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஸோ 250 to 300 ரேஞ்சில் வரும். ஸோ இதான் நம்மளோட ஃபேவரட் செக்ஷன் வந்தாச்சு. ஸோ பிளேட்ஸு, இந்த க்ராக்கரி ஐட்டம்ஸு, கிளாஸஸ் எல்லாமே இங்கே இருக்கும், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கப்பே வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு 10 ரியல்ஸு, 7 ரியல்ஸில் இருக்குது. பட் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்த்தோன்னா அது ஹையாக தான் தெரியும் மோஸ்ட்டாக. உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன், இப்போ இது வந்து 10 ரியல்ஸு, 10 ரியல்ஸ்னாலே இந்தியன் கரன்சியில் வந்துட்டு அரவுண்டு 250 ருபீஸ் வரும். ஸோ பர் கப்பே வந்து 250 to 300 ருபீஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய பிடிச்ச செக்ஷன், இது கிச்சன் செக்ஷன் எல்லாமே. எப்போ போனாலுமே ஏதாவது ஒரு கிச்சன் ஐட்டம் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு. ஸோ அண்ட் இதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிஸ் எல்லாமே வந்து இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாம் நல்லா ரீசனபிளாக இருக்கும். ஸோ டிவி வந்து இங்கே 300 ரியல்ஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் 300 இன் த சென்ஸ் உங்களுக்கு வந்து 9000 அந்த 8000 ரேஞ்ச்லேருந்தே உங்களுக்கு வந்து டிவி ப்ரைஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து 45-inch டிவி, இது வந்து 700 ரேஞ்சில் இருக்குது. ஸோ ரியல்ஸ் இது, பட் பிராண்டெல்லாம் எப்படின்னு தெரியல, பட் ப்ராடக்ட் ஓகே தான். நம்ம இங்கேருந்து கூட நம்ம நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இங்கேருந்தே டிவி வாங்கிட்டு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, லைக் பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து நிறைய டேக்ஸ் அதெல்லாம் போடுறதுனால அங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பிளாங்கெட் பார்த்தாச்சு பாப்பாவுக்கு. இங்கே பிளாங்கெட்டே வந்து 30 ரியல்ஸ் வரும், தட் இஸ் 950 to 1000 ரேஞ்சில் வரும். ஸோ பிளாங்கெட் பார்த்துட்டு முடித்தோடனே நெக்ஸ்ட்டு நாங்கள் ட்ரெஸ் செக்ஷன் போயிட்டோம். இதுவும் நம்ம ஃபேவரட் செக்ஷன் தான். ஸோ
ஸோ ட்ரெஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி 50% 20% ஆஃப். ஸோ முன்னாடி ப்ளாகில் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து ஒரு சில இதில் வந்து ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஸோ இப்போ வின்டர் வந்துட்டனால நிறைய ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரி தான் இங்கே ஃபுல் பீக்கில் போயிட்டுருக்கு. அண்ட் இங்கே வந்து மோஸ்ட்டாக இங்கே டெம்பரேச்சரே வந்து இப்போது 15 degrees இருக்குது இப்போது. அண்ட் இதெல்லாம் பேபி எசென்ஷியல்ஸு. ஸோ ஃபுல்லாகவே வந்து இந்த பாட்டில்ஸு இது ஃபுல்லாக பேபி செக்ஷன் தான் இது. பட் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்குறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ பேபி ஷாப் அதுக்குன்னு தனியாக பிராண்டடான ஷாப்பில் நீங்கள் வாங்குறது தான் நல்லது. பிகாஸ் பேபிக்கு வாங்குறதுன்றனால அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ மோஸ்ட்டாக நான் வந்து பேபி ப்ராடக்ட் எல்லாமே இந்த மாதிரி பாட்டிலு இதெல்லாமே வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை பாப்பா யூஸ் பண்ணுற ஷூஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்தமாரி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து மோஸ்ட்டாக நான் வாங்க மாட்டேன். மற்றபடி நீங்கள் பிளாங்கெட்டு இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் தேவையான எசென்ஷியல்ஸு க்ராசரிஸ்லாம் நீங்கள் இதில் வாங்குறது ஓகே தான். ஸோ இது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க கிறிஸ்மஸ் வந்துட்டனால. ஸோ இதை பார்க்கும்போது என்னோடய ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வருது. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இதுலேருந்து விட்டு வர மனசே இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் அவ்வளோதான் பில் போட்டு கிளம்புறோம். ஸோ நீங்கள் ஷாப்பிங் போனீங்கன்னா என்னென்னலாம் நோட்டீஸ் பண்ணுவீங்க? அண்ட் இந்தியாவில் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் வேறு கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா அங்கே என்னென்னலாம் வந்து சீப்பாக கிடைக்கும், எதெல்லாம் வந்து அங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை, டேக் கேர் கைஸ்.